ஆடி மாதம் என்றாலே பல்வேறு திருவிழாக்கள் நடக்கும் தெய்வீக மாதமாகும். அதில் ஆடி அமாவாசை எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு மிக சிறப்பான நாளாகவும் பிதர்களை வழிபடக்கூடிய நாளாக பார்க்கப்படுகிறது. அமாவாசை என்பது எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க மிகச்சிறந்த நாளாகும். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் சந்திரன் வளர்வதாக ஐதீகம். அதனால் இந்த இதனை வளர்ப்பிறை என கூறப்படுகிறது. அமாவாசையின் சிறப்பம்சங்கள். அமாவாசையில் ஆடி அமாவாசை, மகாளிய அமாவாசை, தை அமாவாசை ஆகியவை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடி அமாவாசை தினத்தன்று பித்ருலோகத்திலிருந்து நம் முன்னோர்கள் ஆசி வழங்க பூலோகத்துக்கு கிளம்பும் நாளாக கருதப்படுகிறது. அவர்களை வரவேற்கும் விதமாக அவர்களுக்கென்று தர்ப்பணம் கொடுக்கும் வகையில் ஆடி அமாவாசை சிறப்பாக கடைபிடிக்கப்படுகிறது. மகாளிய அமாவாசை தினத்தன்று பித்ருக்கள் ஆசி வழங்க பூலோகத்தை வந்தடைவதாக கூறப்படுகிறது. தை அமாவாசை அன்று பித்ருக்கள் மீண்டும் பித்ருலோகத்திற்கு கிளம்பச் செல்வதாக கூறப்படுகிறது. போன முறை எங்களோட சேனலில் ஒளிபரப்பப்பட்ட ஆடி அமாவாசை பதிவில் நிறைய பேர் வியூவர்ஸ் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டிருந்தீங்க. அந்த சந்தேகங்களுக்கான பதில் இப்பொழுது உங்களுக்கு. முதல் வியூவர்ஸ் கேட்டவங்க பேர் கோமதின்றவங்க. அவங்க கேட்டது வந்து அம்மாவுக்கு திதி கொடுக்கலாமா, அப்பா நலமுடன் இருக்கிறார், கண்டிப்பாக உங்களது அப்பா தான் அவரது மனைவிக்கு திதி கொடுக்க வேண்டும், மகளாகி நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதுதான் உங்களது கேள்விக்கு பதில். இரண்டாவது வியூவர், 4 மாதம் முன்பு இருந்து போன அப்பாவுக்கு திதி கொடுக்கலாமா, நான் திருமணமானவள். அது உங்களுக்கு பதில், கல்யாணமான காரணத்தால் நீங்கள் திதி கொடுக்கக்கூடாது. தங்களுக்கு பதிலாக தங்களின் அப்பாவுடன் பிறந்தோர், சித்தப்பா பெரியப்பா முறை கொண்டோர் உங்களின் அப்பாவுக்கு கண்டிப்பாக திதி கொடுக்க வேண்டும். இதுதான் தங்களின் கேள்விக்கு பதில். ஜூலை 2019 15ஆம் திகதி அன்று வருது. இந்த அமாவாசை சரியாக 31 ஜூலை 2019 புதன்கிழமை காலை 11:25 துவங்கி மறுநாள் 1ஆம் திகதி ஆகஸ்ட் 2019 காலை 9:21 வரையில் இருக்கிறது. அமாவாசை என்பது நம் இந்து சமயத்தில் மிகவும் சிறப்பாக கருதப்படும் ஒரு நாளில். அன்றைய நாளில் சந்திரனின் ஒளி பூமியை வந்தடைவதில்லை. பூமியை எந்நேரமும் வளம் வரும் சந்திரனை அமாவாசை காலங்களில் நாம் பார்க்க முடிவதில்லை. சூரியனும் சந்திரனும் இணையும் தினமே அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. சூரிய பகவான் நமக்கு ஆண்மை, ஆற்றல், வீரம் என்பவற்றை எல்லாம் நமக்கு தரவல்லவர். சந்திர பகவான் நம் மனதிற்கு அதிபதியானவர். அதாவது நம்முடைய மனநிலையை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக சந்திர பகவான் திகழ்கிறாரு. இதனால மன மகிழ்ச்சி, தெளிந்த அறிவு, இன்பம், உற்சாகம் போன்றவற்றை எல்லாம் நமக்கு சந்திர பகவான் தான் தர்றாரு. எனவே இந்த காணொலியில பல முக்கியமான தகவல்களை உங்களுடன் நாங்க தரவிருக்கிறோம். இந்த காணொலியுடன் இறுதி வரை இணைந்திருங்கள். சூரியனை பிதுர் காரகன் என்றும் சந்திரனை மாதுர் காரகன் என்றும் ஜோதிடம் கூறுது. அதனால தான் சூரியனும் சந்திரனும் நமது மாதா பிதாவாக வழிபடும் தெய்வங்களாகவே நம்ம கருதுறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்திலே நம் கண்களால் காணக்கூடிய தெய்வமாகவே சந்திரனும் சூரிய பகவானும் திகழ்கின்றன. தை முதல் ஆணி வரை உள்ள 6 மாதம் உத்தராயண காலம் என்றும் ஆணி முதல் மார்கழி வரை உள்ள காலம் தட்சாயண காலம் என்றும் அழைப்பது உண்டு. உத்தராயண கால ஆரம்ப மாதமாக தை மாதம் வருவதனால் தை அமாவாசையும், உத்தராயண கால ஆரம்ப மாதமாக ஆடி மாதம் வருவதனால் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை திதி பிதூர் வழிபாட்டிற்கு புண்ணியமான தினம் என்று சாஸ்திர நூல்கள் கூறுது. சரி, இனி வரும் 31 ஜூலை 2019 புதன்கிழமையன்று எவ்வாறு நம்முடைய முன்னோர்களை நாம வழிபடுறதுன்னு பார்க்கலாம். அமாவாசை தினங்களில் எப்போதும் போல் இல்லாம அன்றைய நாளில் மட்டும் காலையிலே முதலில் நம் முன்னோர்களை வழிபட்ட பின்னரே தான் வீட்டில் இறைவனுக்கு பூஜைகளை நாம செய்திட வேண்டும். இதன் தாற்பயம் என்னன்னா, அமாவாசை காலங்களில் இறந்த நம் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நம் முன்னோர்களுக்கு நாம் அளிக்கும் மரியாதையையும் முக்கியத்துவத்தையுமே இது நமக்கு உணர்த்து.